மலையாள நடிகர் மோகன்லால் இப்போ பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்திச்சுட்டு வராரு. அந்த வகையில அவர் நடிகை ஒருவர் நடனம் ஆடிட்டு இருக்கும் போது ஆபாசமா சைகை காட்டியது இப்ப பேசும் பொருளா இருக்கு. இந்த மோகன்லால் யார் என்பதை பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். மோகன்லாலுடைய உண்மையான பெயர் மோகன்லால் விஸ்வநாதன். அவர் பிறந்தது May 21, 1960 இவர் ஒரு நடிகர், திரைப்பட தயாரிப்பாளர், பின்னணி பாடகர், திரைப்பட டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் இயக்குனர் இப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் மோகன்லால். மலையாள திரையுலகம் மட்டும் இல்லாம இந்திய திரையுலகம் மிக சிறந்த நடிகர்ல ஒருத்தரா இருக்காரு. ரசிகர்களால லா லேண்டன் செல்லமா அழைக்கப்படுறாரு. மோகன்லாலுடைய மனைவி பெயர் சுஜித்ரா மோகன்லால். இவங்களுக்கு பிரணவ் மோகன்லால் என்ற மகனும் அண்ட் விஷ்மயா மோகன்லால் என்ற மகனும் இருக்காங்க. இவர் தன்னுடைய திரையுலக பயணத்தை 1980 தொடங்கியிருக்காரு. 82 இருந்து 88 இடைப்பட்ட ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் ஒரு மோகன்லாலுடைய திரைப்படம் வெளியாகுமா. 1986 மட்டுமே மோகன்லால் நடித்த 35 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. 80 90 வரைக்கும் சுமார் 170 படங்கள் நடிச்சிருக்காரு. 1977-78 மோகன்லால் கேரளால மல்யுத்த சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. அண்ட் 2012 தென்கொரியா தலைநகர் சியோல மோகன்லாலுக்கு டேக்வாண்டோல கௌரவ பிளாக் பெல்ட்டும் வழங்கியிருக்காங்க. பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் அண்ட் மிசோரம் முன்னாள் முதல்வர் லால் தன்ஹாழவுக்கு அப்புறமா இந்த விருதை பெறும் முதல் தென்னிந்திய நடிகராகவும் அண்ட் மூன்றாவது இந்தியர் மோகன்லால்னு சொல்லப்படுது. மேலும் நடிப்பு தவிர்த்து இசையிலும் அதீத ஆர்வம் கொண்டவர் தான் இவர். 2014 இசையமைப்பாளர் ரத்தீஸ் வேகாவுடன் இணைந்து லாலிசம் தி லால் எஃபெக்ட் என்ற பெயர்ல ஒரு இசைக்குழுவையும் மோகன்லால் தொடங்கினாரு. மலையாள திரையுலகளுடைய சூப்பர் ஸ்டார்களாக திகழும் மோகன்லால் அண்ட் மம்முட்டி ரெண்டு பேருமே சினிமாவை தாண்டி தனிப்பட்ட வாழ்க்கையில நெருங்கிய நண்பர்களும் கூட. ரெண்டு பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் 55 படங்கள் நடிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் சேர்ந்து நடித்த படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆகிருக்கு. 4 தயாரிப்பு நிறுவனங்களை வச்சிருக்கோம் ஒரே நடிகர்னா அது மோகன்லால் மட்டும்தான். கேசினா பிலிம்ஸ், சியர் பிலிம்ஸ், பிரணவம் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல் அண்ட் ஆசீர்வாத் சினிமாஸ் 4 பேனலுக்கு கீழே திரைப்படங்களை மோகன்லால் தயாரிச்சிட்டு வராரு. மலையாளத்தில இருந்து ஆஸ்கார் விருதுக்கு அனுப்பப்பட்ட முதல் படம் மோகன்லால் நடிச்சதுதான். 1997 ராஜீவ் அஞ்சல் இயக்கத்துல வெளியான குரு படம் சிறந்த வெளிநாடு திரைப்படத்துக்கான பிரிவுல ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டது. ஆனா இந்த படம் பரிந்துரை பட்டியல இடம் பெறல. அண்ட் இந்திய டெரிட்டோரியல் ராணுவத்தால லெப்டினன்ட் கர்னல் என்ற கௌரவ பதவி வழங்கப்பட்ட முதல் இந்திய நடிகர் மோகன்லால் தான். இப்படி சினிமா துறையில ஜொலித்த மோகன்லாலுடைய முகத்திரை இப்ப கிழிஞ்சிருக்கு. நடிகை சாந்தி வில்லியம்ஸ் மோகன்லால் தன்னுடைய வாழ்க்கையில செய்த நம்பிக்கை துரோகத்தை பத்தி வெளிப்படையா பேசியிருந்தாங்க. அதுல சாந்தி வில்லியம்ஸ் பேசும்போது, என்னுடைய கணவர் இயக்கி ஒளிப்பதிவு செய்த பல திரைப்படங்கள்ல மோகன்லால் நடிச்சிருக்காரு. அப்பெல்லாம் மோகன்லாலுக்கு எங்க வீட்டுல இருந்துதான் சாப்பாடு போகும், அது மோகன்லாலுக்கு அதிகமா சாப்பாடு போகும். ஆனா என்னுடைய கணவர் கடைசி காலத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்போ ஒரு சின்ன உதவி கூட மோகன்லால் செய்யல, அதை கூட நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா என்னுடைய கணவர் இருந்ததுக்கு அப்புறமா அதை பத்தி மோகன்லால் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. கர்ப்பமா இருக்கும் போது கூட கஷ்டப்பட்டு நடந்து போய் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் மோகன்லாலுக்கு. ஆனா என்னுடைய கணவர் இருப்ப பத்தி அவர் விசாரிக்கவே இல்ல. ஒரு முறை விமானத்துல ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டோம், அப்ப கூட மோகன்லால் என்கிட்ட வந்து பேசல. என்னை பார்த்ததும் பாக்காத மாதிரி ஒளிந்து ஓடிட்டாரு. அதோட நீங்க கேரளத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, அடிக்க ஆள் வச்சிருப்பதான் நண்பர்கள்லாம் சொன்னாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி இவங்க மோகன்லால் குறித்து பேசிய வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலாயிட்டு வருது. அண்ட் ஸ்ருதிகாஷன் மேடையில ஆடிட்டு இருக்கும் போது மோகன்லால் ஆபாசமா அசிங்கமா கையால செய்கை காட்டியிருந்தாரு. அந்த வீடியோ இப்போ சர்ச்சையானதை அடுத்து வீடியோ பார்த்த நெட்டிசன்கள்லாம், ஒரு பொது இடத்துல மகள் வயது நடிகை ஒருவர் நடனம் ஆடும் போது இப்படி கீழ்த்தனமா நடந்து கொண்ட நீங்க எப்படி அம்மா சங்கத்துல ரெண்டு முறை தலைவரா இருந்தீங்கன்னு சரமாரியா கேள்வி கேட்டுட்டு வராங்க. மேலும் மோகன்லால் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸ் பார்க்க மறக்காம நியூஸ் தமிழ் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.